2020 வருஷம் தமிழத்தை உலுக்கிய சம்பவங்கள ஒண்ணுதான் சாத்தான்குளம் அப்பா மகன் கொலை வழக்கு. இந்த சம்பவத்துல அப்பா மகன் இருவருமே காவல் நிலையத்துல வச்சு ஆசன வாயில இரும்பு கம்பிகளை செலுத்தி அடிச்சு துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு கண்ணால் பார்த்த சாட்சியில சொல்றாங்க. அதை முற்றிலுமாக மறுத்து அரசு தரப்புல அவங்க மூச்சடைப்பினாலையும் இறுதி கோளாறுனாலதான் இறந்தாங்க அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ரகுசிங் அப்படிங்கிற ஒரு குற்றவாளி தன்னையும் சாதாங்குளத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அடிச்சு துன்புறுத்தி பொய்யான வழக்க பதிவு செஞ்சு சிறையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே தனக்கு நடந்த அநீதிகளை பற்றி விரிவாக சொல்லி இருக்கிறாரு. இதனால் தற்போது அவர் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் நீதித்துறையினுடைய தீவிர கண்காணிப்பில் இருக்கிறாரு. அப்பா மகன் கொலை வழக்குக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில ராஜா சிங்கினுடைய வாக்கு மூலம் அமைந்திருக்கு. இந்த சூழ்நிலையில கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சாத்தான்குளம் காவல் நிலையத்துல நடந்த இன்னொரு கொலை சம்பவம் வெளியே வந்திருக்கு. பிரன்சா போலீஸை சேர்ந்த இரண்டு காவல்துறை அதிகாரிகள் பேசிய ஆடியோ ஆதாரங்கள் தற்போது வெளியே வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருக்கு. சாத்தான்குளத்துல மொபைல் கடை வச்சு நடத்திட்டு வந்த அப்பா மகனை அடித்து கொலை செய்த ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் இரண்டு எஸ்ஐயும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு கொலை வழக்கு சம்பந்தமாக ஒரு குற்றவாளியை தேடிட்டு இருந்திருக்காங்க. இரண்டு மாதங்களா அந்த குற்றவாளி பிடிபடாத நிலையில அந்த குற்றவாளியினுடைய தம்பி மகேந்திரன் பேய்க்குளம் பகுதியில ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருப்பதாக தகவல் வந்திருக்கு. அந்த கடைக்கு போன காவல்துறை அதிகாரிகள் மகேந்திரனை விசாரணைக்காக காவல்துறைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் ரெண்டு எஸ்ஐயும் பிரன்சா போலீஸ் உதவியோட இரவு முழுவதுமே கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இரும்பு கம்பிகளை எடுத்து ஆசன வாயில சொல்லி மகேந்திரன் துடிக்க துடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. அதற்கப்புறம் அரசு மருத்துவமனையில முழு உடல் தகுதி சான்று வாங்கி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தி 15 நாட்கள் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிமாண்ட் செஞ்சதுக்கு அப்புறம் கோவில் சப்ஜெயில் வார்டன் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. கோவில் சப்ஜெயில அடைக்கப்பட்ட அன்றைய இரவே மகேந்திரன் இறந்துட்டாரு. மகேந்திரனுடைய வழக்கு எந்த ரூட்ல டிராவல் ஆகி வந்ததோ அதே போலவே சாத்தான்குளத்தை சேர்ந்த அப்பா மகன் கொலை வழக்கும் டிராவல் ஆகி வந்திருக்கு. விசாரணைக்காக காவல் நிலையம் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த இரண்டு எஸ்ஐகளும் 8 காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு முழு உடல் ஆரோக்கியத்தோட இருப்பதாக சான்றிதழ் வாங்கியிருக்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தி 15 நாட்கள் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாத்தான்குளத்தை சுற்றிய இரண்டு சப்ஜெயில்கள் இருக்கும்போது 108 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி சப்ஜெயில தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கோவில்பட்டி சப்ஜெயில் வார்டன் உதவியோட அங்க கொண்டு போயிருக்கிறாங்க. அன்றைக்கு இரவே உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு இருவருமே உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த ரகு கணேஷ் அப்படிங்கிற எஸ்ஐ 2006 கோவில்பட்டி சப்ஜெயில் வார்டனாக வேலை செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகுதான் எஸ்ஐ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி இப்ப போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இதனால கோவில்பட்டி சப்ஜெயில இவரது நெருங்கிய நண்பர்களும் இவர்களது தொடர்பில் இருப்பவர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஒருவரை தீர்த்து கட்டணும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா கோவில்பட்டி சப்ஜெயில தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குற்றவாளிகள் முழு உடல் தகுதியோட இருக்கிறாங்க அப்படின்னு சான்றிதழ் வாங்கக்கூடிய மருத்துவரும் ஒருவரே தான். இவங்க ரிமாண்டுக்காக அழைச்சிட்டு போகக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் நீதி அரசரும் ஒருவரே தான். இந்த மூன்று பேருமே நெருங்கிய தொடர்புல இருக்கிறாங்க. இவங்க மூன்று பேருக்குமே ஒரு லிங்க் இருக்கு. இவங்களுக்குள்ள நிறைய பண பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த காரணத்தால தான் சாத்தான்குளம் காவல் நிலையத்திலிருந்து எந்த குற்றவாளிகள் வந்தாலுமே அவங்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யாம கூட மருத்துவர் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. சாத்தான்குளம் காவல் நிலையத்துல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவங்க மேல என்ன பிரிவில் வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியாம மேஜிஸ்ட்ரேட் எந்த குற்றவாளிகள் வந்தாலுமே 15 நாட்கள் ரிமாண்ட் கொடுப்பது வழக்கமா இருந்திருக்கு. மேஜிஸ்ட்ரேட் 15 நாட்கள் ரிமாண்ட் கொடுத்த உடனே அன்றைக்கு இரவே கோவில்பட்டி சப்ஜெயில அடைப்பாங்க. மறுநாள் காலையில ஒரு மரணம் ஆயிருவாரு. இது தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய ஒரு தொடர் கதையா இருந்திருக்கு. கடந்த மாதம் கூட மகேந்திரன் வழக்குல இதுதான் நடந்திருக்கு. தற்போது ராஜா சிங் வழக்குலயும் இதே நடந்திருக்கு. ஆனா அவரு சாட்சியா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே தனது வாக்குமூலத்தை கொடுத்துட்டாரு. இவங்களை எதிர்த்து சாட்சி சொன்னா அவங்களை என்கவுண்டர்ல சுற்றுவோம் அப்படின்னு ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரும் மிரட்டி இருக்கிறாங்க. தற்போது சாத்தான்குளம் அப்பா மகன் கொலை வழக்குல மிகப்பெரிய அளவுல இந்த பிரச்சனை வெளியே வந்ததால இவர்கள் சமுதாயத்தை சேர்ந்த சங்கத்துக்கிட்டையும் தலைவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு எங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும், வணிகருடைய ஜாதியில நம்ம எப்போதுமே தோற்றுவிடக்கூடாது போன்ற கலவரத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பேசி இவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய கோபத்தின் மூலமாக ஜாதி கலவரத்தை உண்டாக்குவதற்கு முயற்சிகள் நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில ரகு கணேஷனுடைய மனைவி நேற்று ஒரு வளையாப்பு விழால பங்கேற்றிருக்கிறாங்க. அங்க என்னுடைய கணவரை யாரும் வேலையில இருந்து தூக்க முடியாது, அவர் இப்படிதான் நடந்துட்டு இருப்பாரு, அப்பதான் குற்றவாளிகள் எல்லாமே பயப்படுவாங்க, எங்களை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, எங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சியே இருக்கு, பெரிய பெரிய அமைச்சர்களும் எங்க பின்னாடிதான் இருக்காங்க, இந்த வழக்குல ஒரு நாள் கூட அவரை சிறையில வைக்க முடியாது போன்ற வார்த்தைகள்ல வளையாப்பு நிகழ்ச்சிகள்ல மனைவி பேசி இருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது இவங்களுக்கு பின்புலத்துல மிகப்பெரிய அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் வலுக்க ஆரம்பிக்குது.
மேற்கொண்டு வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தும் போதுதான் இதுல யார் யார் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற முழு குற்ற பின்னணியும் வெளியே வரும். இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.